ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இந்த பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த தொகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடியே வந்திருக்கோம். அதாவது ஆவணி ரோகிணி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குதான் எங்க அப்பா பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை முன்னிட்டு அன்னைக்கே வந்திருக்கணும். பட் ரெண்டு சமாச்சாரங்கள்னால இது இன்னைக்கு வருது. ஒண்ணு, இன்னைக்கு ஹரிகதாயில இருக்கிற ஒரு யங் விசார்ட் ஸ்ரீமதி சிந்துஜா ஏகாம்பரம் எங்க அப்பாவை பத்தி ஒரு அறிக்கை பண்ணி அதே நாள் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை சர்க்குலேட் பண்ணோம். பிளஸ் ஒவ்வொரு ஆவணி ரோகிணி போதும் காஞ்சி மடத்துக்கு சென்று அங்கு பெரியவாளுக்கு பிக்ஷா வந்தனம் பண்றதுன்றத ஒரு நியதியா வச்சுட்டு இருக்கோம். சோ அந்த ஆவணி ரோகிணி அன்னைக்கு ஓரிரு கையில கேம்ப் இருக்கிற சாதுர்மாசியம் விரதம் இருக்கிற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி பெரியவா அவர்களுக்கு பிக்ஷா வந்தனம் செய்து விட்டு வந்தோம். அதனாலதான் இந்த பகுதி இன்று வருகிறது. அப்பாவோட இன்னொரு ஸ்பெஷல் ஏரியா வந்து மகாபாரதம். அப்பா வந்து ஒரு 6 decades ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 60 முறை முழு மகாபாரதம்னு சொல்லியிருக்கா. அது வந்து தி மோஸ்ட் எக்ஸ்டெண்டட் டைம் வச்சா ஒரு வருஷம் சொல்லியிருக்கா, ஒரு 20-25 நாள் 30 நாள் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி மகாபாரதம் சொல்லும் பொழுது 1968 ராஜா அண்ணாமலைபுரத்துல சிங்கேரி பிரவச்சன மண்டபம் கட்டப்பட்டது ஸ்ரீ வைத்திய சுப்பிரமணிய ஐயர் அவர்களால். அதை திறந்து வைக்கிறதுக்காக சிங்கேரி பீடம் மகாசன்னிதானம் ஜெகத்குரு அபிநய வித்யா தீர்த்தா அவர்கள் வந்து அங்க கேம்ப் இருந்து அந்த சிங்கேரி பிரவச்சன மண்டபத்தை தொடங்கி வைத்தார். அதே சமயத்தில் தான் அந்த சிங்கேரி பிரவச்சன மண்டபத்துக்கு மிக அருகில் நாங்க வந்து 1968 ஒரு புது கிரகம் வாங்கி கொண்டு அங்க குடிபெயர்ந்தோம். அப்பாவுக்கு வந்து அந்த பிரவச்சன மண்டபத்துல சிங்கேரி பெரியவா இருக்கும் பொழுது அவர் பூஜை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்யும் பொழுது அப்பாவோட ஹரிகதா பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல்ல ராமாயணம் 15 நாள் ராமாயணம் சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு மாசம் மகாபாரதம் சொல்றதா ஏற்பாடாகி ஒரு 2-3 நாள் மகாபாரதம் சொல்லிட்டான். பட் வந்து ஜெனரலா வந்து ஒரு புது கிரகம் போகும்போது அந்த வைப்ரேஷன் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லுவோம். அதனாலயோ என்னமோ எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு திடீர்னு டைஃபாய்ட் மஞ்சக்காமாலு ஜாண்டிஸ் ரெண்டும் சேர்ந்து வந்துடுச்சு. சோ கதை நின்று போச்சு. மகாபாரதம் 2-3 நாள்லயும் நின்று போச்சு. எங்க அம்மாவோட அப்பா மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அவர்கள், அவர் மாந்திரிகம் பண்ணுவார். அவர் மாமல்லத்திலேருந்து ராஜா அண்ணாமலைபுரம் வந்து எங்க அப்பாவுக்கு மந்திரித்து அதை குணப்படுத்தினார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும், அந்த மந்திரத்தோட மகிமை. அவர் வந்து துணி தைக்கிற ஊசி மாதிரி 2 ஊசி வச்சிருப்பார், ஒரு டவரால தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல அந்த குண்டூசிய அந்த ஊசிய நினைச்சு அந்த யாருக்கு ஜாண்டிஸோ அவங்க கண்ணில் அப்படியே வச்சு 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 மந்திரம் சொல்லி சொல்லி அந்த தண்ணியில இறக்குவார். 3 நாள் கண்ணு மஞ்சளா இருந்தது வெள்ளையாயிடும், நிறமே இல்லாமல் இருந்த அந்த தண்ணீர் அப்படியே ஜெட் எல்லோ ஆயிடும் குணமாயிடும். அப்படிதான் எங்க தாத்தா எங்க அப்பாவை குணப்படுத்தினார். மறுபடியும் அந்த மகாபாரதம் தொடர்ந்து நடந்தது. அப்போ எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அபிநய வித்யா தீர்த்த சுவாமிகள் அவர்கள் காலையில பூஜை பண்ணும்போது அங்க போய் இருந்து இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி உடம்பு வந்துட்டு இப்போ அது சரியா போயிட்டு உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னோடனே அவர் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு மூல மந்திர ஜபம் எடுத்து வச்சார். வச்சுட்டு இப்போ புது கிரகம் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு உடனே அவர் நான் அங்க வரேன் பா அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்போ எப்போ இப்ப வரேன் பா. அடுத்த 15வது நிமிடம் சிங்கேரி மகா சன்னிதானம் ஜெகத்குரு அபிநய வித்யா தீர்த்தா அவர்கள் எங்க வீட்டுக்குள் நுழைந்து எங்க வீட்டு பூஜை அறையில வந்து நின்று, எங்க அப்பா நான் எப்படி உங்களை வழிபாடு செய்யுது, மனம் போல உன் திருப்தி போல பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டு. உடனே எங்க அப்பா மலர்களால பாத பூஜைங்கும் போது பாதுகையை வச்சுதான் பாத பூஜை பண்ணி பார்த்துருக்கோம். அவர் சிங்கேரி சுவாமிகளுடைய ரியல் பாதத்திலே அப்பா பாத பூஜை பண்ணி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அந்த ஆசீர்வாதத்துல அந்த மகாபாரதம் சீரியஸ் மிகவும் நன்றாக நடந்து முடிந்தது. அந்த இல்லத்தில் நாங்கள் 40 வருடம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருக்கோம். இப்ப நீங்க கேட்க போறது மகாபாரதத்தில் இருந்து ஒரு பகுதி. அப்கோர்ஸ் இந்த மகாபாரதம் அப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இல்லை. இப்ப நீங்க கேட்க போற மகாபாரதம் அப்பா பாம்பேல ஆஸ்திரிக சமாஜில சொன்ன மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி. கேட்கலாமா? பகவான் தான் தூதனாய் புறப்படுவதற்கு ஏற்பாடு பண்ணிவிட்டான். மறுநாள் காலையிலே கார்த்திகை மாசம் ரேவதி நட்சத்திரத்திலே
மைத்திரங்கிற முகூர்த்தத்திலே புறப்படுவதற்கு நாள் பார்த்துட்டாருங்க. தாருகுணம் கூப்பிட்டான், ரத்தம் சித்தமாகட்டும், நாளை தினம் பொழுது விடுகிற சமயத்திலே புறப்பட போகிறேன், எல்லாம் சித்தமாகட்டும். முதல் நாள் ராத்திரி போய் பகவான் படுத்துட்டான். தாருகா சாத்தியை கூப்பிடு, அவனும் என்னோட வரட்டும். நீ தாருகா, என் ரசத்திலே நான் தூதனும் இல்லையோ, தூதனுக்கு ஆயுதமே கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது. சிநேகத்தை பேச போற தூதனுக்கு ஆயுதங்கள் வேண்டியதில்லை, அதனால ஆயுதங்கள் வேண்டியதில்லைன்னு சொல்லி ரசத்துல ஆயுதங்கள் வைக்க மாட்டேன். நீ இல்லையா வெயிடா, என் சக்கராயுதத்தை எடுத்து வை, என் கதை நந்தகம் கௌமோதகம் எல்லாம் இருக்கட்டும். ஏன்னு கேப்பியோ, அந்த இடத்துல இந்த பாபிகள் பேசுற பேச்சை கேட்டு எனக்கு ஒரு கால் பொறுக்காமல் போனால் அங்கேயே ஹதம் பண்ணிட்டு வந்துருவேனா? என்ன யாரா கேக்குறது? பகவான் போய் படுத்துக்கிட்டான். மறுநாள் தூதனாய் புறப்படுவதற்கு முன்பாகவே ராத்திரி வேளையிலே அயர்ந்த நித்திரையிலே பகவான் படுத்துக்கிட்டானாம். அது அயர்ந்த நித்ரையா? யோக நித்ர. யோக க்ஷேமம் வஹாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஃ பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாம்யஹம். பகவான் தூக்கமாது அத்தனை பேர் நினைச்சு படுத்துட்டு இருக்கிற பொழுது அவன் பகவான் படுத்துட்டு இருக்கிற கிரகத்தை சுத்தி நாரதாதி மகர்ஷிகளாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம், நித்திய சூரியர்களாவும் ஆனந்தமா பாடுறாளாம், பகவானை ஜெய வைபவத்திலே பாடிக்கிட்டு இருக்கிற போது பகவான் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. படலிக்க தீர பவளி உபவே. சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், இப்ப அதுக்கு நேரம் இல்லை, இன்னொன்று என் வாக்கில வந்து கொடுத்தது. பகவானுக்கு தூங்குறவன், கஷ்டப்பட்டு தூங்குறவன்னா அவனுக்கு அவ்வளவு பரிவு. மத்தியானமெல்லாம் அலைஞ்சி ஊருக்காக பாடுபட்டு அவளுக்காக பாடுபட்டு நான் படுத்துக்கிறேன்னா போய் படுத்துக்கோ 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 எல்லாம் சொல்லுவா. ஊர் அலையாத உட்காந்துருக்கா பாரு, நான் படுத்துக்கிறேன், என்னடா படுக்க வேண்டியிருக்கு வேணாங்க. அது மாதிரி பகவான் இப்படி அலைஞ்சாங்கிறத சுவாமி படுக்க போடுறார். பூல பாழ்பு நீதே பாக பூல பாழ்பு நீதே பாக பூல பாழ்பு நீதே பாக மங்களம் குரு கோவிந்தா ஹே சரணாகத வத்சலா ஆர்த்தார்த்த நிர்வாபணா ஔதர்யா ஹே அபயப்பிரதான பிரபோ சுப்பிரபாதம். பகவான் எழுந்தார். நான் தூதனா போறேன், தூங்கி போயிட்டேனே, தூங்கலாமா? தூங்கப்படாது. எழுந்திருந்தார், ஸ்நானம் பண்ணினார், பட்டாடைகள் தரிச்சுக்கிட்டார், அலங்காரங்கள் போட்டுக்கிட்டார், நல்ல மங்கள திரவியங்கள் எல்லாம் கண்ணால பார்த்தார், புஷ்பங்கள் சந்தனம் மஞ்சள் கண்ணாடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார், கோஷாலையில போனார், பசுவ பிரதட்சிணம் பண்ணினார், பசுவனுடைய பின்பக்கத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டார், அக்னிஹோத்திர சாலையை பிரதட்சிணம் பண்ணினார், ஜபதபங்கள் பண்ணிக்கிட்டார், அலங்காரங்கள் பண்ணி நிற்கிறாராம். எத்தனை அலங்காரங்கள் பகவானுக்கு மேல மேல மேல. உத்புல்ல நீல நளினோதர சோதர ஸ்ரீகி உத்கூல சந்திர கருணாபரணல் தரங்க ஆபீரவாமநயனா நயனாமிருதம் சுகு ஆனந்தமாகலயதாம் மம ராஜகோபஹம். கஸ்தூரி திலகம் கபாலமுதயல் மந்தஸ்மிதஸ்யம்புஜம் சௌந்தர்யம் தவ திவ்யமூர்த்தேகே தவ நிரவதிகைஹி திவ்யதம் சத்குணௌகைஹி
தாராபிஸ்துரகல்யவேனகமயன் தராதர சியாமளஹ தாவல் கோப்யனுதாவயத்ய வீணாம் சக்ஷுர்மனாம்சி பிரபுஹ. பகவானை அத்தனை பேரும் எழுப்ப பகவான் திவ்யாலங்காரங்கள் பண்ணிக்கிட்டு நவரத்ன கச்சிதமான அலங்காரங்களை பார்க்கிற பொழுது துரியோதனன் அப்படியே மயங்கி விழுந்துடுவான். ஏன் துரியோதனன் மயங்கி விழணும்னா, ஒரு சேவகன் ஒரு வேலைக்கார பைய இவ்வளவு ட்ரெஸ் பண்ணிட்டா எஜமான எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பா? எங்க தர்மராஜனை பரதேசினா நினைச்சிட்டு இருக்கான். அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு பகவான் வாசல்ல வராராம். அவர் தூதன், ஒரு காரியத்தை கொடுத்து சொல்லிடுவான்னு சொல்றதுக்கு அனுப்புற ஒரு மெசஞ்சர். ஒரு ஓலை எழுதி கொடுப்ப, அந்த இடத்துல கொடுத்துட்டுவான்னு சில கிட்ட பேர்கிட்ட கொடுக்குற முடியும். அது எப்படி கொடுக்கணும்னா, படிக்க தெரியாதவங்கிட்ட தான் கொடுக்கணும். இல்லாத போன போறபோதே படிச்சுட்டே போகும். அது மாதிரி பகவானுக்கு ஒரு வேலையை கொடுக்குறான். அந்த பகவான் வாசல்ல வரபோது ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறாளாம். பகவான் புறப்படுற அழக பார்க்கணும்னு அதை சொல்றார் மன்னாருடைய ராஜசாட்சி வாழ். உத்புல்ல நீல நளினோதர சோதர ஸ்ரீஹி உத்கூல சந்திர கருணாபரணந்தரங்ககம். மன்னார்குடி ராஜகோபாலனுடைய அலங்கார வைபவத்தை கண்ணால் கண்ட ராஜசாட்சி வாழ் இந்த ஸ்லோகத்தினாலே வர்ணிக்கிறார். லட்ச ரூபா போரும் அது ஸ்லோகம். உத்புல்ல நீல நளினோதர சோதர ஸ்ரீஹி. அப்படியே தாமரை பொழுதுதான் மலர்ந்த மாதிரி இருக்காம அந்த பகவானுடைய அலங்காரங்கள். அது அப்பொழுது நவோ நவோ பவதி ஜாயமான. அந்த பகவானுடைய அலங்காரம் தான் பார்க்க பார்க்க புதுசா இருக்கு. நமக்கு அலங்காரம் கொஞ்ச நேரம் ஆனவுடனே பழசப்படும். அதனாலதான் பகவானுக்கு அலங்காரம் பண்றோம். நாமக்கு போடுற அலங்காரம் எல்லாம் அலங்கரோதி, வீணான காரியம். அப்படி வாசல்ல வந்து இருக்கிற போது லோகமே கூடியிருக்காம் ராஜாதி ராஜர்கள் எல்லாரும் அவனை பார்க்கறதுக்காக, அந்த பகவான் புறப்படுற பகவத் தியானம், பகவான் புறப்படுற அந்த அழகை பார்க்கறதுக்காக வந்து இருக்கிறாளாம். தர்மராஜா நிற்கிறார். இந்த கால வேளையிலே இந்த நல்ல பொழுது போகணுமே சொல்லி நல்ல வாழுடைய முகத்துல முழிக்கணுமே பகவான் நேர ஓடி வந்து, புண்ணிய ஸ்லோகோ நளோ ராஜா, புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரா. தர்மராஜா புண்ணிய ஸ்லோகன் அவர் முகத்துல விழிக்கணுங்கிற எண்ணத்தினாலே நேரம் வராருங்க. அங்க வந்து பார்த்தா தர்மராஜா இன்னைக்கு எங்க காரியமா பகவான் போறானே, அவருக்கு ஒரு குறவு வரப்படாது, அதனால நல்லபடியா போயிட்டு வரணுமே, இன்னைக்கு நல்லவாழ் முகத்துல முழிக்கணும்னு அவர் யோஜனை பண்ணி, புண்ணிய ஸ்லோகோ நளோ ராஜா, புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரா, புண்ணிய ஸ்லோகா ஜானகி, புண்ணிய ஸ்லோகோ ஜனார்தனா, ஓடி வராருங்க. உண்மை பார்க்க வந்தேன், நான் உண்மை பார்க்க வந்தேன். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டினார்கள், வாசலே காத்துட்டு இருக்கார்கள். தான் எஜமானங்கிறதையே மறந்து போயிட்டார் தர்மபுத்திரர். பகவான் அழிச்சுன்னு போறார். ஒரு சேவகன் அழிச்சுன்னு போவனா? சேவகன் வெளியூருக்கு போனார்னா எஜமானன் வழி கொண்டு தான் விடுவான். காத்துக்கிட்டு இருக்காங்க. கருடத்வஜம், உயர்ந்ததான குதிரைகள் போட்டிருக்கிறதான திவ்ய ரதத்திலே தாருகன் காத்திருக்கான். பகவான் வரானாம். சௌந்தர்யம் தவ திவ்யமூர்த்தே தவ நிரவதிகை திவ்யதாம் சத்குணை. நடந்து நடந்து வந்து அந்த குதிரைகள் ஏறுறான். அந்த ரதத்துல ஏறுற பொழுது தர்மராஜா ஒரு வேலைக்காரனா தன்னை வச்சுக்கிட்டு பகவான எஜமானனா வச்சுன்னு அவனை தூக்கி விட்டு உட்கார வைக்கிறாரு. அந்த காட்சி சித்திர வீதியிலே தியாகராஜ சுவாமிகள் அனுபவிச்சாராம். அதை சொல்லாது இந்த கதையை சொல்ல முடியாது. நாளையானா நாளைக்கு இன்னும் மிச்சம் சொல்லிப்போம். இல்லைன்னா நீங்க எவ்வளவு நாளைக்கு கேட்டாலும் நான் சொல்ல தயாரா இருக்கேன். இது சொல்லாது என்னால் தாண்ட முடியாது. ஏன்னா ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே அந்த சித்திர வீதியிலே இது சொல்லியிருக்கேன். ஸ்ரீரங்கநாதனுக்கு அன்னைக்கு குதிரை வாகன சேவை. பகவான் அப்படி ஷாட்டை கையில பிடிச்சுக்கிண்டு முண்டாசி கட்டிக்கிண்டு, அது மாதிரி கையில ஜில்பா வச்சுக்கிண்டு, கலிகதுரா கட்டிக்கிண்டு, கையில ஷாட்டை பிடிச்சது கடிவாளம் பிடிச்சது குதிரை வாகனத்தில் ஏறிண்டு அந்த ரங்கநாதன் இந்த உற்சவ காலத்தில் அந்த சித்திர வீதியில வராராம். லட்சக்கணக்கான ஜலங்கள் சேவிக்க வந்திருக்காளாம். அவனை தூக்கிட்டு வரலாம். அந்த தூக்கின்னு வந்திருக்கிற ஸ்ரீபாதம் தாங்கின் வருமான அத்தனை பேரும் அந்த திடீர்னு அந்த இடத்துக்கு வரபோது தியாகராஜ சுவாமிகள் எங்கெங்கயோ க்ஷேத்ராடனம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ரீரங்கநாதனை தரிசனம் பண்றதுக்காக அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்திருக்கார்.
அவர் நேர பெருமாள் சன்னிதிக்கு வரணுங்கிறார். அந்த சித்திர வீதியிலே வருகிற அஸ்வாரோகணத்தில் இருக்கிற பகவான தரிசனம் பண்ணு வந்தா குதிரை வாகனத்தில் வர பகவான் இடத்துல கிட்ட போக முடியாதபடி அப்படி கூட்டம் நிற்கிறது. இவரை தள்ளிக்கிட்டே இருக்கு, போக முடியல. ஏனப்பா ரங்கநாதா உன்னை தரிசனம் பண்ண முடியலையே இவர் ஏங்கிக்கிட்டு இருக்கார். அந்த ரங்கநாதன் சித்திர வீதியிலே குதிரை வாகனத்தில் வரபோது அந்த ஸ்ரீபாதம் தாங்கிட்டு இருக்கிறவா சற்றுன்னு தூக்க முடியாது நின்று போயிட்டாலும் பகவான் ரொம்ப கனத்து போயிட்டார். கனத்து போன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து கொடுத்தும், என்னமோ அபச்சாரம் நடந்து கொடுத்தும், பகவானுக்கு ஏதோ திருஷ்டி வந்து கொடுத்தும். அந்த திருஷ்டி போகணும்னா என்ன பண்ணுவாளாம், உடனே தேவதாசிகள் எதிரே நின்றுண்டு அந்த அபிநயம் பிடிச்சு பகவானை வான்னு கூப்பிடணும். இந்த பகவானை ஆஹ்வானம் பண்ற ரீதியில இந்த பரத சாஸ்திரத்துல அபிநயத்தை காட்டினோமானா திருஷ்டி விலகி போய் பகவான் வருவாருங்கிற அந்த சம்பிரதாயத்தினாலே அந்த தேவதாசிகள்லாம் ஆடுறாளங்க. பகவான வான்னு கூப்பிடுறா, எல்லாரும் பயந்து தூரத்துல நிக்கிறான். அசைஞ்சு பிறண்டதான கூட்டம் அப்படியே நிக்கிறது, என்ன அபவாதமோனு. அதுக்குள்ளே தியாகராஜ சுவாமிகள் கூட்டத்திலே புகுந்து விஷயமே தெரியாது இவருக்கு. மெதுவா கூட்டத்துல தாண்டி ரங்கநாதனுடைய சன்னிதிக்கு வந்துட்டார் நிக்கிறாரங்க. அஸ்வாரோகண கௌசலம் ஜனிமிதாமானந்த என்று ஆஹா, ஏன் இப்படி எல்லாரும் நிக்கிறேன், யார் யானீர், இந்தூரா, என்ன என்ன நடக்கிறது, என்ன கேட்கிறீர், பகவானுக்கு திருஷ்டி வந்துருத்தியா, தூக்க முடியல அவனை, தூக்க முடியலையா, வரமாட்டேங்கிறானா, யார் பைத்தியமா இருக்குமோ, தன பேரும் அபிநயம் பிடிக்கிறா திடீர்னு வந்து வரமாட்டாங்கிறானாங்கய்யா, ஏன் நான் வர சொல்லட்டுமா, நீர் யாருயா, நான் கூப்பிடுறேனே. அந்த ரங்கநாதனுக்கு எதிரே வந்து நின்னாராம். ரங்கநாதா, ரங்கா, ஹே ரங்கா, ஹே கஸ்தூரி ரங்கா, ஹே காவேரி ரங்கா, வினராதன்னா கனகாங்கா, காவேரி ரங்கா, ஸ்ரீகாந்தா, கனகாங்கா, காவேரி ரங்கா, என்ன அழகான வாக்கியங்கள் சொன்னா பகவான் நேரம் வரமாட்டானா. கனகாங்கா, காவேரி ரங்கா, தேவகாந்தாரிக்கு ஒரு பிரயோகம் வேணுமானால் இந்த கீர்த்தனம் தான். காவேரி ரங்கா, ஸ்ரீகாந்தா, காந்துலு நில்லு காவில் ஜீபிலாச்சிட்டு, இத்தனை பேர் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கூப்பிடுறாளே. இங்க இருக்கிற ரங்கநாதனுடைய க்ஷேத்திரத்தில் இருக்கிற அத்தனை புருஷால் ஸ்திரீகள் எல்லாருமே காமினிகள், அத்தனை பேருமே நாயகிகள், ஒத்தராவது வேற ஆசை உண்டா, அத்தனை பேரும் உன்னை வாரு கூப்பிடுற போது காந்துலு நின்னு காமிஞ்சி மிளிச்சி தேவினராதா. கூப்பிட்ட உடனே பகவானுக்கு அதை கேட்கணும், அந்த தேவகாந்தாரியும் சுவாமிகளையும் அவருடைய கீர்த்தனத்தையும் கேட்கணும்னு நின்றுட்டார். கேட்டாச்சு. அடுத்த கணத்துல இவ்வளவு நேரம் தூக்க முடியாத பகவான சுலபமா தூக்கிட்டாலாம். அப்படி தூக்குற போது என்னாச்சு, அந்த பகவான் இப்படி இருக்கிற பகவான் அப்படி அசைஞ்சு இப்படி அசைஞ்சார்,
அங்க போட்டிருக்கிற கலிகத்துரா அவருடைய காகபட்சம் அப்படி அசைஞ்சுதான் அதை பாக்குறார். அதான் ஆனந்தம். ஆஹா ஆஹா, என் அப்புறம் புறப்பட்டுட்டானே ராஜு வேடல. எல்லாரும் பெண்களே வாருங்கோ, என் ரங்கராஜன் புறப்படுற அழக பாருங்க. அந்த சுவாமி பெருமாள் கோபுர வாசல்ல புறப்படுற அழகு இருக்கு, அது தனி. அது தூக்கிட்டு போனா தான் அந்த அழகு தெரியும். நம்ம மனுஷியால் இப்ப தூக்குறது இல்லை, வண்டியில வச்சு ஓட்டுறாடு போச்சு அழகு. இந்த தூக்குற போதான் உன் சரீரத்தில் இருக்கிற உஸ்வாச நிஸ்வாசம் இருக்கு, அதன்படி பகவான் ஏறி இறங்குறான் காட்டுறதுக்காகத்தான் தூக்க வச்சிருக்காளே தவிர ஏதோ மனுஷனை தாழ்மைப்படுத்துவதற்காக அல்ல. நீ எத்தனையோ தூக்குறிய, நீ சொல்லாமல் தூக்குற குடும்ப பாரத்தை தூக்கல, இன்னும் அபதார்த்த பாத்திரங்கள்லாம் தூக்குறிய, நீ எத்தனை பொறுப்புகள் தெரியாதால எழுத்து சார் அப்படின்னு எத்தனை இருக்கு. பகவான தூக்குறது கொடுத்து வைக்கணுமேடா நீ. அது தூக்குற போது இந்த உடம்பு அசைவு, இந்த கணம் முன்னே வாங்கி பின்னே வாங்கி முன்னே போறது, இதெல்லாம் சரீரத்தினுடையது இல்லையா. நம்ம எந்த காரியத்தில் எடுத்து உடனே பாஞ்சு வேகமா வாங்கணும்னா யாரா இருந்தாலும் வேகமா இப்படியா போறார், இப்படி வந்துதான் போறாருங்க. ஆஞ்சநேய சுவாமியே அப்படி பின்னாடி வந்துதான் போறார். அதனால பின்னோக்கி முன் போயிருந்ததற்கு அந்த அழகு இந்த உடம்புல அப்படி கீழே அப்படி குறிஞ்சு அப்படி தூக்குறோம். தூக்குற போது குறிஞ்சு தூக்குறோம். இதுவும் திருவாரூர் கஷேத்திரத்துல அந்த அஜபா நடனம் நடக்கிறது. அந்த அஜபா நடனம் நடக்கிற போது அந்த வசந்த தண்ணிக்கு, தியாகேஷனுடைய வசந்த தண்ணிக்கு போய் பாருங்க, தரிசனம் பண்றவாள் பார்த்துட்டு வாங்க. அது என்னதுன்னு தெரியும் அப்பதான். அந்த தியாகேஷன் அப்படியே பூர்ணம் ஸ்வர்ணம், 10,000 கணக்கான தங்க நாணயங்கள் வச்சிருந்தாலும் கூட அது ஈடாகாத அவ்வளவு கனம் சுவாமி, ஸ்வர்ணமே. அவரை வந்து ஒரு சின்ன வெள்ளித்தண்டுல, 2 வெள்ளித்தண்டுல அந்த பீடத்தை வைக்கிறார். கட்டுறது கிடையாது, அது ரகசியம்னு ஏதோ சுத்தி வச்சிருக்கா அவ்வளவுதான். கட்டுறது கிடையாது, கயிறு விட்டு அது சிவதீட்சபெத்தவா தூக்குறான். ஒரு 8 பேருக்கு மேல கிடையாது, தூக்கவே முடியாது. அவ தூக்கி தோளில வச்சு விடுறான். வச்சுக்கிட்டு என்ன பண்றா, தூக்கி தூக்கி போடுறா சுவாமிய, தூக்கி தூக்கி போட்டு அப்படி மேல வந்து விழுறார். விழுற போது இப்படியும் இப்படியும் ஆடுற போது மனுஷனுடைய எத்தனை விதமான கதிகளிலே மூச்சு விடுறோமோ, உஸ்வாசம் நிஸ்வாசம் இழுத்து வெளியில விடுற போது ஏற்படக்கூடிய ஆயாசம் இருக்க, அந்த ஆயாசத்தினுடைய பிரதித்வனியிலே சுவாமி ஆடுறார். அந்த சமயத்திலே பார்க்கிற பொழுது பக்தி இல்லாதவன் பாஷண்டன், அத்தனை பேருக்கும் புத்தி வரும்படியான நடனம் அது. இங்க தூக்கிட்டு இருக்கிறவா ஒவ்வொருத்தருக்கும் தூக்கி முடிஞ்ச உடனே இவ்வளவு பெருசு மிங்கி போடும் அது. அந்த சமயத்துல அவளுக்கு அந்த நினைவு இல்லாத தூக்குறார். அது மாதிரி பகவான தூக்குற போது ஏற்படக்கூடிய ஆனந்தம் அசைவு. அந்த அசைவு ரிஷப வாகனத்திலே சுவாமி புறப்படுற அழகு, கருட வாகனத்திலே சுவாமி புறப்படுற அழகு, அது அந்த சமயத்துல அப்படி தூக்குற போது ஒவ்வொரு இடத்துல நின்று தூக்குற போது ஏற்படுற அழகு வேற விதில வராது. ரதத்துல போற அழகு இருக்கு அது வேற, அது அப்புறம் சொல்றேன், அப்புறம் நாளைக்கு கீதை நடக்கிற போது சொல்றேன். இப்படி பகவான் அந்த இடத்துல தரிசனம் கொடுத்தாராம் தியாகராஜ சுவாமிகளுக்கு. அப்படி தரிசனத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இத்தனை பேருக்கும், அத்தனை பேரும் எப்படி இருக்கா, தேஜினேக்கு சமஸ்த ராஜுலெல்லாம் அத்தனை ராஜாக்களும் பகவானுக்கு கைங்கரிய மன்னனம் காத்துட்டு இருக்கலாம். இவர் ராஜாக்களுக்கு பிரதிநிதியா தூதனா போபறார், அத்தனை பேரும் கைங்கரிய மன்றம் காத்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா, அத்தனை பேரையும் பார்த்துக்கிட்டு போறார். இவர் கூடவே தர்மபுத்திரர் ஓடி வர்றாரா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏன்னா எனக்கு ராஜ்யம் வேண்டாம்ப்பா, எனக்கு தனம் வேண்டாம்ப்பா, என்னப்பனே உன்னுடைய திருமேனி வைபவம் உன்னுடைய சௌந்தர்யம் இது விட்டு பிரிய மாட்டேன்டாப்பாரு ஓடி வராளாம். எப்படி ராஜா ஓடி வரலாமோ, ஒரு சேவகன் போறேன்னா இப்படியா ஓடி வருது, உபப்பலாபிய வரலும் எல்லா வரலும் கொண்டு விடுறாளாம். கொண்டு விடுற போது கிருஷ்ணா ஒரு முக்கியமான விஷயம் மறந்து விட்டேன் கிருஷ்ணா. என்ன தானே சொன்னேன், என் கஷ்டத்தை சொன்னேன், என் ராஜ்ய ஆசையை சொன்னேன், எனக்கு பேர் வரும் சொன்னேன், எனக்கு பதவியும் சொன்னேன், ஆனா நீ போறே எனக்கு ஒரு தாயார ஊத்தி இருக்காங்கிறத மறந்து விட்டேனே.
எங்க அம்மா குந்தி என்ன கஷ்டப்பட்டு இருப்பாள், அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை கிருஷ்ணா, நீதான் அவளை சமாதானப்படுத்த. அஸ்தினாபுரத்திலே தூதனாய் பாண்டவ தூதனாய் திருதராஷ்டிரனுக்கு எதிரே தர்மம் பேசுறதை கேட்டு ஆகாச மார்க்கத்திலே ஆகாசத்திலே விளங்கின பரசுராமாதிகள் எல்லாம் துரியோதனனுக்கு புத்தி சொல்லியும் துரியோதனன் அதை கேட்காமல் மகான்கள் பெரியவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள்லாம் அவனுக்கு துச்சம், பயந்தவனுக்குத்தானே புண்ணியம், பயந்தவனுக்குத்தானே பாபங்களை பத்தி பயம், மற்றவனுக்கு என்ன? அதனால பரசுராமர் பேசினா என்ன, நாரதர் பேசினா என்ன, பகவானே பேசினா என்ன, அவனுக்கு அந்த துரியோதனனுடைய ரீதி தான். லோகத்தில் எத்தனையோ பேர் நாமெல்லாம் இருக்கும், துரியோதனா இன்னைக்கு இருந்துட்டான்னு சொன்னார்னா அது கதையில்லை, எத்தனை துரியோதனால் இருக்கோம் நாம். நம்மிடத்திலேயே சில சமயம் துரியோதன பாவம் வந்துடுறது, விடாப்பிடி மூர்க்கத்தனமான பிடி, சத்துகளுடைய வார்த்தையை கேட்காது இருக்கிற பாவம். நமக்கு நல்லது இருந்தாத்தான் கேட்போம், நமக்கு சுயநலம் ஏதாவது அதில் ஒரு பங்கு இருக்குமானால்தான் பெரியவாள் பெரியவாள் தலையாட்டுவோம். அந்த பெரியவாள் நமக்கு நம்ம இஷ்டப்படி கேட்காமல் நம்ம இஷ்டப்படி சொல்லாமல் அவள் இஷ்டப்படி சொன்னால்னா அவள் பெரியவாளுக்கெல்லாம் வயசாயிடுத்து. சுலப புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியச்சதுபத்யஸ்ய வக்தஸ்ரோதா ஜதுர்லபாஹா. சிரிக்க சிரிக்க பேசுறவாளைத்தான் நமக்கு வேண்டியிருக்கு, அவள்கிட்ட தான் நமக்கு ரொம்ப அபிமானம் இருக்கு. நம்ம காதில் கேட்கறதுக்கு கடினமான விஷயத்தை பேசுறவன் அந்த வார்த்தை பேசுறவன் கிடையாது, அதை சொன்னாலும் கேட்கிறவன் கிடையாதுன்னு. அப்படி துரியோதனன் கேட்கல, கிருஷ்ணன் தான் அத்தனைக்கும் காரணம், அவனையே கட்டி போட்டுவிடலான்னு நினைச்சான். கட்டி போடலான்னு நினச்சி அது பகவான் காதில் வந்து விழுந்துதான். சாத்திக்கு சொன்னான், பிரபோ வாசுதேவா இந்த பாபிகள்லாம் சேர்ந்து உன்னை கட்டணம்னு யோஜனை பண்ணுறான், நம்ம புறப்பட்டு போவோம். என்னை கட்டணம்னு யோஜனை பண்ணுறான்னு சொன்ன போது அடுத்த க்ஷணத்திலே பகவான் மாறி போயிட்டான். ஏ திருதராஷ்டிரா கூப்பிடுவோம் பிள்ளைகளை, என்ன என்ன கட்டணம்னு கூப்பிடறானா, என்ன கட்டணம்னு நினைக்கிறானா, கூப்பிடு, அத்தனை பேரும் வரட்டும், இங்கே கொண்டு வாருங்கூடா, கயிறுகளை கொண்டு வாருங்கூடா, என்ன கட்ட முடியுமா பாருங்கூடா, எத்தனை பேர் என்ன கட்ட பார்த்துருக்காடா, இங்க வரபோது கூட அஸ்தினாபுரத்து வரது போது கூட ஒரு பாயா கட்டினாண்டா, அந்த கட்டிலிருந்து தப்பிச்சுன்னு வந்திருக்கேண்டானா, என்ன கட்ட முடியுமா பார் என்று அடுத்த கணத்திலே பகவான் அஸ்தினாபுரத்திலே திருதராஷ்டிரனுக்கு எதிரே விஸ்வரூபம் எடுத்து நின்றான். அஸ்யட்டகாசத்வநிராதிபூசஹம் விஷங்கரம் யோம்னி விஜும்பமானகம் திக்பாலசௌதாவளிஜாலகானம் அத்யாபகத்வம் உனிதரம் பபுவ. பெரிய சிரிப்பு இடி முழக்கம் போன்றதான சிரிப்போடு கூடவே பகவான் அஸ்தினாபுர சபையிலே பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்து நின்றான். கோடி சூரிய பிரகாசமான அந்த விஸ்வரூபத்தை யாரும் பார்க்க முடியாமல் கண்மழுங்கி போய்விட்டது. ஞானிகளுக்கே கிட்டக்கூடியதான அந்த பாக்கியமாய் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அந்த அஸ்தினாபுர திருதராஷ்டிரனுடைய சபையிலே பகவான் விளையாட்டாக காட்டினான். இத்தனை நேரம் கேட்டேல் அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை பக்தியாய் விரும்பினவனுக்கு காட்டினார், எத்தாரே தன்னுடைய அட்டகாச துவனியினாலே காட்டினார். இந்த விஸ்வரூபம் வேற, அந்த விஸ்வரூபம் வேற, ஆனால் ரெண்டு ஒரே விஸ்வரூபம் தான். இந்த விஸ்வரூபத்திலே பகவான்
தன்னுடைய பாவத்தை காட்டினான். தன்னால் முடியும் தான் சக்தன் காட்டுவதற்கு அத்தனை ஜனங்களுக்கு எதிரே தன்னுடைய காம்பீரியம் தன்னுடைய வீரியம் அத்தனையும் வச்சு காட்டினாருங்க. அர்ஜுனனுக்கு காட்டினது விராட் புருஷனுடைய தத்துவத்தை காட்டினது. அங்கே அவனுக்கு போதகாசிரியனாக ஒரு ஞானத்தை அவனுக்கு சொல்லுவதற்காக அவனுடைய புத்தியிலே ஒரு நல்ல தத்துவமானது படியும்படியாக காட்டினது. அங்கே இங்கே புத்தி இல்லாதவரெல்லாம் பிரமிச்சு நிற்கும்படியாய் காட்டினது. பீஷ்மர் பார்த்தார், துரோணாச்சாரியர் பார்த்தார், கிருபர் பார்த்தார், ஆகாச மார்க்கத்திலே வந்திருக்கிற பரசுராமாதிகள் பார்த்தார்கள். ஹே பிரபோ வாசுதேவா, இப்படி நடக்கும் என்று சொல்லித்தானப்பா நாங்கெல்லாம் வந்தோம். விதுரர் கண்டார் அந்த ஆச்சரியத்தை. என்ன புண்ணியம் பண்ணினேன், என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து அப்பா என் கையாலே உனக்கு அமுது படைச்சேனே, அதனுடைய புண்ணியமாய் இன்றைய தினம் இந்த விஸ்வரூபத்தை எனக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சாருங்க. அதே சமயத்திலே கண் தெரியாதவனான திருதராஷ்டிரனுடைய கண் பளீர்னு திறந்துதான். பிறவிக்குருடனாய் தன்னையே பார்க்காமல் மனைவியே பார்க்காமல் தன் பிள்ளைகளையே பார்க்காதிருக்கிற திருதராஷ்டிரனுடைய கண் பளீர் என்று திறந்து பகவானை பார்க்கிறான். பிரபோ அப்பனே, என்ன பார்த்துட்டேன்னா திருதராஷ்டிரன் எப்படி கேட்டான் பகவானே, இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துவிட்டு என்ன கேட்கணும், திருதராஷ்டிரன் எனக்கு ஒரு நல்ல கதியை கொடு, என்னை காப்பாத்து, என் பிள்ளைகளுக்கு நல்ல கதியை கொடுன்னு கேட்கறதுக்கு பதிலா, பிரபோ இந்த கண்ணை பார்த்தேனே, கண் தெரியாத நான் உங்களை பார்த்தேனே, இந்த கண்ணால் மறுபடியும் இன்னொருத்தரை பார்க்க வேண்டாம், கண்ணை திறந்து விட்டுறே, குருடனாக இருக்கிற நான் உங்களை பார்க்க முடியாது, ஆயிடுத்தேன், உங்களை பார்த்த கண்களால் இனிமேல் லோகத்தை பார்க்கணுமே, அதனால் இனிமேல் யாரையும் பார்க்காமல் கண்ணை அவித்து விடுங்கன்னு சொன்னான். பகவான் நேரம் வந்திருந்தாலும் கூட அவனுடைய புத்தி அப்படி இருக்குன்னு, எனக்கு ஞானத்தை கொடு, என் பிள்ளைய காப்பாத்து, என்னை காப்பாத்து, எங்களுக்கெல்லாம் நல்ல வழி கொடுன்னு பகவானை கேட்கறதுக்கு பதிலா, உன்னை பார்த்த கண்கள் மறுபடியும் என் பிள்ளைய பார்க்க முடியா இருக்கும், அது வேண்டாம், இந்த கண்ணை போக்கிவிடு. இப்படி பகவான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி ஆகாச மார்க்கத்திலே தேவதைகள்லாம் பகவானை கெஞ்சி கூத்தாடுறாளாம். பிரபோ இந்த கோபம் கூடாது, அரணே அரணே கருணாங்கரனே அரணனே மரணே வரணம் காத்த கமல வல்லவா வரணம் காத்த கமல வல்லவா நரணனே உமக்கே நின்ற முடிவையா நரணனே உமக்கே நின்ற முடிவையா நரணனே மரணே. ஹே பிரபு தேவாதி தேவனே சர்வேஸ்வரா, ஏன் இப்படி கோபிச்சுட்டேன், தாங்காதேன்னு தேவர்களாம் பிரார்த்தனை பண்ண பகவான் விஸ்வரூபத்தை குறுக்கிக்கிண்டு பழைய கிருஷ்ணனாய் நின்று திருதராஷ்டிரனை நமஸ்காரம் பண்ணி, ராஜா இந்த சபையில நடந்ததையெல்லாம் நான் தூதனாக சென்று தர்மபுத்தருக்கு தெரிவிக்கிறேன்னு புறப்பட்டார். கேட்டீர்களா, கேட்டு ரசித்தீர்களா? ஓகே, அடுத்த வாரம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியுடன் சந்திப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சுபதினம். பிரம்மா நாரத ஏவ ச பிரதிமயோ சங்கீத சாஹித்யயோ யோ ராமாமிருத பான நிர்ஜித சிவ தம் தியாகராஜம் பஜே.